நாகை இலங்கை இடையே வரும் 13ஆம் தேதி கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்க உள்ளது. பயணிகள் கப்பல் போக்குவரத்து கட்டணமாக 4956 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டு ஒரு சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் நாகையிலிருந்து காங்கேசன் துறைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவை வரும் 13ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. தனியார் கப்பல் நிறுவனம் சார்பில் தொடங்கப்பட உள்ள சிவகங்கை என்று பெயரிடப்பட்ட இந்த பயணிகள் கப்பல் காலை 8 மணிக்கு நாகை துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு பிற்பகல் 12 மணிக்கு இலங்கை காங்கேசன் துறை சென்றடையும். இதேபோன்று காங்கேசன் துறையிலிருந்து பிற்பகல் 2 மணிக்கு புறப்பட்டு நாகை துறைமுகத்திற்கு மாலை 6 மணிக்கு வந்தடையும். பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்பே துறைமுகத்திற்கு வர வேண்டும் என்றும் பரிசோதனைகளுக்கு பின்னரே பயணிகள் கப்பலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பயணி ஒருவர் 60 கிலோ எடை கொண்ட பொருளை எடுத்துச் செல்லலாம் என்றும் இதை தவிர கையில் 5 கிலோ பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் 150 இருக்கைகள் உள்ளன. இதில் 27 உயர் வகுப்பு இருக்கைகளாகும். சாதாரண இருக்கை கட்டணம் வரியுடன் 4956 ரூபாயாகும். உயர் வகுப்பு இருக்கை கட்டணம் 7500 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கப்பலில் பயணம் செய்ய விரும்புவோர் செயல் இன்ஸ்ட்ரி என்ற இணையதள முகவரியில் பயணச்சீட்டை முன்பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பாஸ்போர்ட் அவசியம் என்றும் இந்திய நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கு விசா தேவையில்லை என்றும் கப்பல் போக்குவரத்து இயக்கும் தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது.